நம்மளுடைய டெக் ஆப்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வணக்கம், டெக் ஆப்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புன்னு வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது, அதாவது ஒரு கஸ்டம் ரோம் நான் வந்து என்னுடைய மொபைல் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஏஓ எக்ஸ்பி எக்ஸ்டெண்டட் ரோம் வந்து நான் என்னுடைய மொபைல் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன், வெர்ஷன் 7.3. இந்த பர்டிகுலர் ஆண்ட்ராய்டு ரோம்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃபுல் ரிவ்யூ இந்த பர்டிகுலர் வீடியோல பார்க்க போறோம். அட் லாஸ்ட்ல வந்து நம்ம இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யாருக்கு செட் ஆகும், அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்க உங்களோட மொபைல இன்ஸ்டால் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கும் வந்து வரப்போறோம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கேஸ், இந்த ஏஓஎஸ்பி எக்ஸ்டெண்டட் ரோம் 7.3 வெர்ஷன் வந்து நான் என்னுடைய ரெட்மி 7ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல வந்து நம்ம லாக் ஸ்க்ரீன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். லாக் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வழக்கமாக ஒரு ஆண்ட்ராய்ட் ரோமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 10 லாக் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேம் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இங்கே டாப்பில் வந்து உங்களுக்கு பூட்டு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த சிம்பிள் நான் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஜஸ்ட் வைக்கிறேன். ஸோ வச்சோடனே அது வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதே மாதிரி இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்து ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்னே நான் சொல்லுவேன். நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து அன்லாக் ஆச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஹோம் ஸ்க்ரீன் பார்க்குறவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் ப்ரீ இன்ஸ்டால்லாம் உங்களுக்கு ரொம்பவே கம்மியான ஒரு ஆப்ஸ் தான் வந்து வரும். இதெல்லாமே நான் வந்து இன்ஸ்டால் பண்ணது தான். ப்ரீ இன்ஸ்டால்லாம் உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் மட்டும்தான் இருக்கும். டயலர், மெசேஜிங் ஆப், அந்த மாதிரி ஒரு சில தேவைகள் உள்ள ஆப் மட்டும்தான் இருக்கும். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி இதில் பிக்சல் டென்சிட்டி 360 dpi வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் நல்லா பாட்டமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டராக இருக்குது, டிஸ்பிளே பார்க்குறதுக்கு பிரைட்டாக இருக்குது. அதே மாதிரி இல்லை உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து விவிட் கலர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்கறதுக்கு டிஸ்பிளே செம சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இப்போது இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய பெல்ட்டுக்கு பார்ப்போம். இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பெல்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 மேலே வந்து இது ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு அஃபிஷியல் ரோம் இங்கே போட்டிருக்கு பாருங்க, ஏஓஎஸ்பி எக்ஸ்டெண்டட் 7.3 அஃபிஷியல் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து உங்களுக்கு ஜூன் செக்யூரிட்டி பேட்ச்ல வந்து ஓடிட்டு இருக்கு. ஆகஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்கு, பட் நான் அதுக்கு வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணலை. அதே மாதிரி இதில் உங்களுக்கு பெல்ட் டேட் எல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கெர்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின்னா 17 அப்படிங்கிற அந்த கெர்னல் வந்து கொடுத்துருக்காங்க. இவர் ரெடி பண்ண ஒரு கெர்னல், இந்த கெர்னல் ரொம்பவே சூப்பராக இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அடுத்தபடியாக உங்களுக்கு இன்பில்ட்டா இதில் வந்து எத்தனை ஜிபிக்கான ஸ்டோரேஜ் வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆஃப்டர் பூட் அப் உங்களுக்கு 16.69 GB நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு ஒரு 12 GB கிட்ட இது வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டுமே வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். அதனால் நீங்கள் வந்து 16 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து நீங்கள் உங்களுடைய மொபைலில் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு செட் ஆகாது. பட் நீங்கள் 32 GB வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அப் டு 40% ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே வந்து பிடிச்சிக்கும். ஓகே கேஸ், இந்த ஏஓஎஸ்பி எக்ஸ்டெண்டட் ரோமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ வழக்கமாக ஒரு ஆண்ட்ராய்ட் ரோமில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே அடிஷனலாக ஏஓஎஸ்பி எக்ஸ்டெண்டட் ரோமுக்கான ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய மொபைலில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேட்டரி அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பேட்டரி பர்சன்டேஜ் வரைக்கும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் ரீடிசைன் பண்ணி உங்களுக்கான கஸ்டமைஸ்ட் ஆண்ட்ராய்டு ரூமை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஆண்ட்ராய்டு ரோமில் ஆண்ட்ராய்ட் 10 கெஸ்டர் ரொம்பவே அத்தியாவசமாக வந்து ஒர்க் ஆகுது, ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது. எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு கெஸ்டர் பொறுத்த வரைக்கும் கிடையாது. கெஸ்டர் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னே நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் உங்களுக்கு டிஸ்பிளேக்குள்ள தீமிங் அப்படிங்கிறத அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு முக்காவசி எல்லா ரூம்ஸ்லேயும் இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் உங்களுக்கு டார்க் தீம், லைட் தீம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வியூவே அப்படிங்கிற அந்த ஒரு தீம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இது உங்களுக்கு டார்க் தீம் நார்மலாக வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் உங்களுக்கு பிளாக் தீம் அப்படின்னு இருக்கு. இது வந்து உங்களுக்கு பியூராக வந்து பிளாக்காக வந்து காமிக்கும். இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஃபாண்ட் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ஐக்கானுடைய ஷேப் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி ஸ்டேட்டஸ் பாரோடைய ஐக்கான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கலர்ஸ் எல்லாமே, இந்த எழுத்துக்களுடைய கலர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பல விதமான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் உங்களுக்கு கேமரா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கேமரா தான் உங்களுக்கு இன்பில்ட்டாக வரும். பட் இங்கே உங்களுக்கு கேமரா 2 API அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால இங்கே உங்களுக்கு கூகுள் கேமரா சப்போர்ட் வந்து இருக்குது.
இந்த கூகுள் கேம் ரொம்பவே நல்லா வந்து ஒர்க் ஆகுது. ஆல்ரெடி கூகுள் கேம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல கேமரா டு ஏபி நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. அதனால கூகுள் கேமரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இமேஜஸும் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இப்போ அடுத்தபடியாக இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்துருவோம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபியூ பர்ஃபார்மன்ஸ், ஜிபியூ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ரெண்டாக நம்ம வந்து பிரிக்கலாம். முதல்ல சிபியூ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓர் ஆப் தொடர்ந்து மூடுறதுக்கு டே டு டே யூசேஜுக்கு ரொம்ப சூப்பராக வந்துருக்கு, எந்த இடத்துலையும் பிரச்சனை கிடையாது. ரேம் ஆப்டிமைசேஷனும் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கு, பெட்டராக இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து கிடையாது. இப்போ அடுத்தபடியாக நம்ம கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் சிஓடி வந்து இதில் பிளே பண்ணி பார்த்தேன். சிஓடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹை கிராஃபிக்ஸ் கேம் தான், பட் இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல நல்லாவே வந்து ஒர்க் ஆகிடுச்சு. மெயினாக ஃப்ரேம் ரேட்டை வந்து நல்லா புஷ் பண்ணிச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் யூஸ் பண்ண ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்துருக்கு. இந்த யூஐ பொறுத்த வரைக்குமே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். அதனால் நீங்கள் டே டு டே யூசேஜுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கேமிங்க்கு நல்லா தான் இருக்குது, பட் ரொம்பலாம் வந்து நல்லா இல்லை. ஒரு கேமிங் ரோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் நார்மலாக ஒரு ரோமில் வந்து எப்படி கேமிங் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து கிடையாது. அதே மாதிரி இதோட அன்டூடு பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ இதோட அன்டூடு பெஞ்ச் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120,000 மேலே வந்து பெற்றிருக்கு. அதுலேயும் உங்களுக்கு சிபியூக்கு மட்டும் 58,000 இருக்குது, ஜிபியூக்கு வந்து 10,000 இருக்குது, உங்களுக்கு மெமரிக்கு 25,000 இருக்குது, யூஎக்ஸுக்கு வந்து 25,000 இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இந்த அன்டூடு பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது ஓரளவு நல்லா இருக்குது. பட் நீங்கள் வந்து கோர்வஸ் ஓஎஸில் தான் நான் வந்து உள்ளே ஒரு நல்ல ஆப்டிமைசேஷன் இருந்துச்சு, கோர்வஸ் ஓஎஸில் தான் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு. மெயினாக நீங்கள் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோம் பார்க்குறீங்க அப்படின்னா கோர்வஸ் ஓஎஸ் போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கேமிங்கும் கோர்வஸ் ஓஎஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். கோர்வஸ் ஓஎஸுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், அந்த வீடியோ மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தபடியாக இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேட்டரியுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய மொபைலில் 97% வந்துருக்கு. நான் ஆக்சுவலாக 100% எடுத்தேன். எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து அன்டூடு பெஞ்ச் மார்க் எல்லாமே பண்ணி பார்த்தேன். பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கூட எனக்கு 97% இருக்கு அப்படிங்கிறது அன்பிலீவபிள். ஒரு செம்மையான பேட்டரி லைஃப் வந்து இருக்கு. ஸோ மெயினாக நீங்கள் பேட்டரியில் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, எனக்கு நல்லா பேட்டரி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கஸ்டம் ரூம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரூம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து எனக்கு இதில் இருக்கு. பட் பேட்டரியை சார்ஜ் பண்ணும் போது எடுத்துக்கிற நேரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இல்லை கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேவோக் ஓஎஸ் அப்படின்னா அதில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, பட் இதில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உங்களுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இன்டகிரேட் பண்ணி கொடுக்கல. மற்றபடி இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஏதாச்சும் பக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு பக்குமே கிடையாது. யூஸ் பண்ண ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஓகே கைஸ், இப்போ வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் யாருக்கு இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து பேட்டரி லைஃப்பில் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கோர்வஸ் ஓஎஸ் போடலாம், அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெஃபினெட்லி கண்டிப்பாக உங்களுடைய மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவேன். ஈவன் எனக்கு கூட இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதே வச்சிருக்கலாமா அப்படின்னு கூட தோணுது, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. யூஐ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம், கண்டிப்பாக நான் 100% ரிப்ளை பண்ணிடுவேன். அதே மாதிரி இதே மாதிரி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஃபுல் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அது எல்லாமே நான் வந்து ஐபட்டில் பாதி இருக்கு, மீதியெல்லாம் நம்மளுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்கிரீன்லயும் நிறைய எலிமெண்ட்லாம் வருது. ஸோ அதையும் வந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா தாராளமாக நீங்க வந்து டிஸ்லைக் பண்ணலாம், பட் அதுக்கான காரணங்களை கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிவிங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.